காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பார் அசோசியேஷன் தலைவர் ராமதாஸ் காந்தி தலைமையில் ஆம்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் இனியும் காலதாமதம் செய்யாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் மறியல் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சென்னை புழல் அருகே கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகே எதிர்க்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசும் மாநில அரசும் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. காவேரி ஆணையம் அமைக்கும் வரை தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இன்றைய தினம் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் அருகே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூரில் வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தை புறக்கணித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் பிறகு வழக்கறிஞர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் மருந்து கடைகளும் மூடப்பட்டன. இதேபோல் வணிகர்கள் மற்றும் உணவகங்களும் நேற்று மூடப்பட்டிருந்தன.